Hello students, welcome to our science class for 3rd standard. Now we are going to learn about the topic Chapter 2 Change in States of Matter. Parupurulgalin Nilai Matrangal. Matters change their state as the temperature changes. Veppanilai marumbodhu parupurulgalin nilaigalum marum. Solid changes into liquid and liquid changes into gas on heating. வெப்பப்படுத்தும் போது திண்ம பொருள் திரவமாகவும் திரவ பொருள் வாயுவாகவும் மாறுகிறது. Gas becomes liquid and liquid becomes solid on cooling. அதேபோல குளிர்விக்கும் போது வாயு திரவமாகவும் திரவம் திண்ம பொருளாகவும் மாறுகிறது. Next topic melting உருகுதல். Change of solid into liquid and heating is called melting. திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும். அந்த செயலை தான் நம்ம மெல்டிங் உருகுதல் என அழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐஸ் இஸ் ஹீட்டட் ஹிட் வில் சேஞ்ச் இன்டு வாட்டர். நம்ம பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது நமக்கு திரவமாக அதாவது நீராக மாறுகிறது. நெக்ஸ்ட் டாபிக் எவாப்ரேஷன் ஆவியாதல். Change of liquid into vapor on heating is called evaporation. திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு அதை தான் நம்ம எவாப்ரேஷன் ஆவியாதல் என அழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வாட்டர் இஸ் ஹீட்டட் ஹிட் வில் சேஞ்ச் இன்டு ஸ்டீம். நம்ம நீரை சூடுபடுத்தும் போது அது நீராவியாக மாறுகிறது. நெக்ஸ்ட் டாபிக் ஃப்ரீசிங் உறைதல். Change of liquid into solid on cooling is known as freezing. திரவ பொருளை குளிர்விக்கும் போது அது திண்ம பொருளாக மாறும் நிகழ்வையே நாம் ஃப்ரீசிங் உறைதல் என அழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் போர்டு இன் ஐஸ் ட்ரே அண்ட் பிளேஸ்டு இன்டு ஃப்ரீசர் கெட்ஸ் கூல்டு அண்ட் பிகம்ஸ் ஐஸ். நாம் நீரை உறைவிப்பானில் வைத்து குளிர்விக்கும் போது அது பனிக்கட்டியாக மாறுகிறது. நெக்ஸ்ட் ஒன் கண்டன்சேஷன் சுருங்குதல். சேஞ்ச் ஆஃப் கேஸ் இன்டு லிக்யூட் ஆன் கூலிங் இஸ் கால் கண்டன்சேஷன். வாயு நிலையிலுள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வை தான் நம்ம கண்டன்சேஷன் சுருங்குதல் என அழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட்ஸ் ஆன் கூலிங் கண்டன்ஸ் அண்ட் ஃபால் அஸ் ரெயின். மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழிவது. நெக்ஸ்ட் டாபிக் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு அண்ட் நாட் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங். வெப்பப்படுத்துவதற்கு பயன்படும் அல்லது பயன்படாத பொருட்கள். ஃபஸ்ட் ஒன் ஃபியூல்ஸ் எரிபொருள்கள். பேப்பர் ஃபயர்வுட் ட்ரைடு லீவ்ஸ் அண்ட் சார்கோல் கேன் பி பர்ன்டு. காகிதம் கட்டை காய்ந்த இலைகள் கறி மற்றும் துணி போன்றவை எரியக்கூடியவை. செகண்ட் ஒன் லிக்யூட்ஸ் லைக் கெரோசின் பெட்ரோல் அண்ட் டீசல் ஆல்சோ பர்ன் ஆன் ஹீட்டிங். மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் போன்றவைகளும் எரியக்கூடியவையே. டொமஸ்டிக் கேஸ் பர்ன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் குக்கிங். சமையல் எரிவாயு சாண எரிவாயு போன்றவை வாயு எரிபொருள்களாகும். சப்ஸ்டன்ஸ் வென் பர்ன்ட் கிவ் அவுட் ஹீட் பட் ஹிட் சம் சப்ஸ்டன்சஸ் த ஹீட் ரிலீஸ்டு இஸ் வெரி லோ. பொருள்களை எரிக்கும் போது வெப்பத்தை கொடுக்கின்றன ஆனால் ஒரு சில பொருள்களை எரிக்கும் போது பார்த்திங்கன்னா மிக குறைவான அளவு வெப்பம் வெளியேறுகிறது. தஸ் திஸ் ஆர் நாட் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங் பர்பஸ். இந்த மாதிரி குறைவான வெப்பத்தை வெளியிடும் பொருட்களை வெப்பப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்துவது இல்லை. சப்ஸ்டன்ஸ் தட் கிவ் அவுட் மோர் ஹீட் வைல் பர்னிங் ஆர் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங் பர்பஸ் தி சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு ஃபியூல்ஸ். ஒரு சில பொருட்களை எரிக்கும் போது அவை அதிக அளவு வெப்பத்தை கொடுக்கின்றன. இந்த பொருட்களை தான் நம்ம அதிகமான வெப்பப்படுத்தும் போது பயன்படுத்துகின்றோம். இந்த மாதிரி அதிகமான வெப்பத்தை வெளியிடும் பொருட்களை தான் நம்ம ஃபியூல்ஸ் எரிபொருள்கள் என அழைக்கிறோம். ஃபஸ்ட் ஒன்
சாலிட் ஃபியூல்ஸ் திண்ம எரிபொருள்கள். கோல் நிலக்கரி, சார்கோல், கரி. வுட் மரக்கட்டை, கவு டங், சாணம். செகண்ட் ஒன், லிக்யூட் ஃபியூல்ஸ் திரவ எரிபொருள்கள். கெரோசின் மண்ணெண்ணெய், வெஜிடபிள் ஆயில், தாவர எண்ணெய், பெட்ரோல். தேர்ட் ஒன், கேஸஸ் ஃபியூல்ஸ் வாயு எரிபொருள். கோபர் கேஸ் சாணவாயு, எல்பிஜி சமையல் எரிவாயு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஆல்சோ யூஸ்டு அஸ் ஃபியூல் ஃபார் குக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங். போக்குவரத்து சாதனங்களிலும் சமைக்கவும் எரிபொருளாக மின் ஆற்றல் பயன்படுகிறது. ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? See you in another class. Thank you, students.